ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இது ஒரு சாதாரண விளாக் கிடையாது. இன்றைக்கி வந்து நம்ம எந்த ஒரு காரை பற்றியோ ஜீப்பை பற்றியோ நம்ம அனலைஸ் பண்ணல. பட் ஒரு பொதுவான ஒரு கேள்வி இருக்குது நம்ம எல்லார் மனசுலையும். நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, அட்வைஸ் வாங்கியிருக்காங்க, ஒரு புது கார் வாங்கும் போது என்ன ஃபீச்சர்ஸ்லாம் நம்ம வந்து பார்க்கணும், என்ன மாதிரி கார் வாங்குறது அப்படின்ட்டு. ஸோ நிறைய பேர் கேட்டதுனால இந்த கேள்விக்கான பதில் தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லலான் இருக்கேன். அண்ட் இது ரொம்ப முக்கியமானது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் சுந்தரராஜ், நீங்கள் பார்த்துருக்கீங்க மார்க் 6C. ஸோ நான் அப்போயே சொன்ன மாதிரி, கார் வாங்கும்போது என்ன ஃபீச்சர்ஸ்லாம் நம்ம வந்து முக்கியமாக பார்க்கணும், எது மாதிரி ஒரு கார் நம்ம வந்து வாங்கணும், என்ன ரேஞ்சில் வாங்கணும், என்ன வந்து முக்கியமான ஒரு ஒரு காம்போனெண்ட் நம்ம வந்து கண்டிப்பாக கவனிக்கணும் அப்படின்றது தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் பொதுவாக நீங்கள் வந்து மக்கள்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா, 90% பேர், 90% ஆஃப் த பீப்புள் என்ன சொல்லுவாங்கன்னா, மைலேஜ். ரைட், மைலேஜ் வந்து ஒரு முக்கியமான ஃபேக்டர் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் மைலேஜ் வந்து ப்ரையாரிட்டியாக நம்ம வந்து வச்சு பார்க்கக்கூடாது. மைலேஜை வந்து ரொம்ப முக்கியமான ஃபேக்டராக வச்சுக்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ரொம்ப முக்கியமான எசென்ஷியலான ஒரு ஃபேக்டர்ஸ், எதெல்லாம் நிஜமாகவே வந்து முக்கியமான ஃபேக்டர்ஸாக இருக்கோ, எதெல்லாம் முக்கியமாக நம்ம வந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குமோ, அதெல்லாம் நம்ம வந்து செகண்டரியாக கொண்டு போயிடுவோம். ஸோ அது டிசிஷன் தப்பாக இருக்கும். ஸோ மைலேஜ் நம்ம வந்து பார்க்க வேண்டியதில்லை. ஸோ வேறு என்ன பார்க்கணும், கம்ஃபர்ட், அதையும் நம்ம வந்து செகண்டரியில் வச்சுக்கலாம். எஸ் கார்னால் அஃப்கோர்ஸ் ஒரு லக்ஸுரி இருக்கணும், ஒரு கம்ஃபர்ட் இருக்கணும், அதுக்காக தான் நம்ம கார் வாங்குகிறோம். பட் அதுக்கும் முன்னாடி என்ன நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா, நீங்கள் நிறைய தடவை பார்த்துருப்பீங்க, இன்றைக்கி இந்தியன் ரோட் கண்டிஷன்ஸ், இந்தியாவில் இருக்கிற டிராஃபிக், அடிக்கடி ஒரு காரில் நம்ம வந்து வெளியில் போகிறோம் அப்படின்னா, பேசஞ்சர்ஸ் இருக்காங்க, டிரைவர்ஸ் இருக்காங்க. ஸோ ஒரு 4-5 பேர் சேர்ந்து காரில் போயிட்டுருக்கோம் அப்படின்னா, சேஃப்டி தான் ரொம்ப முக்கியமானது. ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் மைலேஜை தாராளமாக நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு சேஃப்டிக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம்னா, அது கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. சரி, நீங்கள் கேட்கலாம், எப்படி சார் இந்த சேஃப்டியை வந்து பார்க்குறது, எங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்றது கேட்கலாம். எஸ் கண்டிப்பாக, சேஃப்டி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, எப்படி நீங்கள் வந்து மைலேஜை செக் பண்ணுறீங்களோ, எப்படி நீங்கள் வந்து அதோடய ஃபீச்சர்ஸ், என்னென்ன ஃபீச்சர்ஸ் இந்த காரில் இருக்குதுன்னு செக் பண்ணுறீங்களோ, அதே மாதிரி 5-star ரேட்டிங், குளோபல் NCAP-ஓட ரேட்டிங்ஸ் வந்து காரில் சேஃப்டி ரேட்டிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த NCAP-னா என்ன அப்படின்னா, நியூ கார் அசஸ்மெண்ட் ப்ரோக்ராம். ஸோ குளோபலி இது வந்து, இந்த அசஸ்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து குளோபலி உலகம் ஃபுல்லாக இது வந்து அப்ளிகபிள் ஆகும். ஸோ எந்த ஒரு கம்பெனி ஒரு புது கார் அவங்க வந்து லான்ச் பண்ணாலும், அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த காரை வந்து அந்த என்கேப்க்கு, NCAP-க்கு அனுப்புவாங்க, அவங்க வந்து டெஸ்டிங் பண்ணுவாங்க. ஸோ இந்தியன் ரோட் கண்டிஷன்ஸ் படி அவங்க வந்து 60 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடில் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ நார்மலி ஒரு 55-60 கிலோமீட்டர் ஸ்பீடில் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டெஸ்டிங் வந்து அவங்க கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்டில், லேபரேட்ரிக்குள்ளே பண்ணுவாங்க. ஸோ அவங்க பண்ணும்போது நிறைய அனாலிசிஸ் பண்ணுவாங்க. எது மாதிரியான அனாலிசிஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இதில் அடல்ட் ரேட்டிங்னு ஒன்று இருக்குது, சைல்டு ரேட்டிங்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த அடல்ட் ரேட்டிங், அதாவது பெரியவங்க காரில் உட்காடுறாங்க, ஸோ டிரைவராக இருக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு அடல்ட்டாக தான் இருப்பான், சைல்டாக இருக்க முடியாது. ஸோ அடல்ட், ஸோ காரை ஒரு டிரைவர் உட்காந்து ஓட்டிகிட்ருக்காரு, பக்கத்தில் வந்து இன்னொருத்தர் கோ பேசஞ்சர் உட்காந்துட்ருக்காருன்னா, ஸோ ஒரு டம்மியை செட் பண்ணுவாங்க. டம்மியை செட் பண்ணி ஒரு கார் வந்து ஒரு 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் போய் இடிச்சதுன்னா, அந்த டிரைவருக்கு எப்படிப்பட்ட பாதிப்புலாம் வரும், எங்கெல்லாம் அடிபடும், என்னெல்லாம் வந்து ஒரு பிரச்சனைகள் வரும் அப்படின்றத வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. அண்டு கார் டேமேஜ் ஆகலாம், தப்பு இல்லை, ஆனால் உள்ளே உட்காந்துட்ருக்கிற பேசஞ்சர்ஸ் டிரைவர்ஸ் வந்து சேஃபாக இருக்கணும், அதுதான் முக்கியம். அதே மாதிரி சைல்டு ரேட்டிங் பண்ணுவாங்க. ஒரு குழந்தைய நம்ம வந்து அந்த சீட்டில் உட்கார வச்சுருக்கோம் அப்படின்னா, அந்த கிராடலில் போட்டு சீட்டில் உட்கார வச்சுருக்கோம், பெல்ட் போட்டு கட்டியிருக்கோம் அப்படின்னா, ஸோ அந்த குழந்தைக்கு எப்படிப்பட்ட பாதிப்புலாம் வரும், சைல்டு சேஃப்டி ரேட்டிங்ஸ் அப்படின்ட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது மாதிரிலாம் ஒரு அனலைஸ் பண்ணுவாங்க. ஒரு 4-5 காரை வந்து அவங்க வந்து டேமேஜ் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ எல்லா எங்கள்லேயும் அவங்க வந்து எப்படிலாம் பாசிபிள் ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கோ, சைட்லேருந்து க்ரஷ் ஆகுறது, ஃப்ரண்ட்லேருந்து க்ரஷ் ஆகுறது, மேலேருந்து உழுறது, ரோலிங் ஆகிறது, ஸோ இது மாதிரிலாம் அவங்க வந்து பார்த்து தான் அவங்க வந்து அந்த காருக்கு ரேட்டிங்ஸ் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு கார் வாங்குறதுக்கு முன்னாடி அந்த குளோபல் என்கேப் ரேட்டிங், குளோபல் நியூ கார் அசஸ்மெண்ட் ப்ரோக்ராம், NCAP ரேட்டிங் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ ரொம்ப பெருமைக்குள்ள ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியாவில் இந்தியன் கார் மேக்கர்ஸ் 2 பேர் வந்து இந்த GNKP-ல 5-star ரேட்டிங்ஸ் வாங்கியிருக்காங்க. ஒன்று வந்து டாட்டா,
ஸோ டாட்டா வந்து இந்தியன் கார் மேக்கர், பியூர் இந்தியன் கார் மேக்கர். அவங்க வந்து இந்த சேஃப்டி ரேட்டிங்ஸில் ரொம்ப அழகாக அவங்க வந்து 5-star ரேட்டிங் வாங்கியிருக்காங்க. அண்ட் அடுத்த கம்பெனி வந்து மஹேந்திரா. ஸோ இவங்களும் வந்து இந்தியாவில் கார் மேனுஃபேக்சரர், சேஃப்டி ரேட்டிங்ஸில் அவங்க. அதாவது இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, டாட்டா அண்ட் மஹேந்திரா வந்து சேஃப்டியை தான் ரொம்ப அதிகமாக அவங்க வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அவங்களோட காரில் ட்ராவல் பண்ணுற பேசஞ்சர்ஸ் வந்து சேஃபாக இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ இதுதான் அவங்களோட ப்ரையாரிட்டி. ஸோ கண்டிப்பாக பாருங்கள், டாட்டா அண்ட் மஹேந்திரா கார்ஸோட மைலேஜ் வந்து நிறையா இருக்காது. ஸோ சேஃப்டி இருந்தால் ஏன் மைலேஜ் இருக்காது அப்படின்ற ஒரு அடுத்த கேள்வி நீங்கள் கேட்கலாம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது மாருதி கார் இருக்குன்னா அது நல்ல உங்களுக்கு மைலேஜ் கொடுக்கும், ரைட்? நல்ல மைலேஜ் கொடுக்கும். ஸோ நான் சொல்கிற உங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் எதுவுமே நானாக சொல்லலை, இதெல்லாமே நெட்லேருந்து எடுத்து நான் ஃபுல்லாக ஸ்டடி பண்ணிவிட்டு 2 மணி நேரம் உட்காந்து ஸ்டடி பண்ணிவிட்டு தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லிட்டுருக்கேன். ஸோ இது எல்லாமே நெட்லேருந்து எடுத்த சோர்ஸ், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், மாருதியில் ரொம்ப ஃபேமஸான ஒரு கார் ஷிஃப்ட் இருக்குது அப்படின்னா, அந்த ஷிஃப்டோட டாப் மாடல் அதோட வெயிட், மொத்த காரோட வெயிட் வந்து 905 கிலோ, 905 kgs. அதே செக்மெண்ட்டில் இருக்கிற டாட்டாவில் இருக்கிற ஆல்ட்ரோஸ் காரை நீங்கள் எடுத்தீங்கன்னா 1150 கிலோ, 1150 kgs. அப்போ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருதுன்னா, 245 கிலோ டாட்டா கார் வந்து மாருதி காரை விட வெயிட் ஜாஸ்தியாக இருக்குது அந்த செக்மெண்ட்டில். ஸோ ஏன் அப்படின்னா, பாடி, அவங்க கொடுத்துருக்குற உள்ளே இருக்கிற சேசிஸ், மெட்டல் ஃப்ரேம், ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. பாடி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இருக்கும்போது உள்ளே இருக்கிற பேசஞ்சர்ஸுக்கு ரொம்ப சீக்கிரம் அவ்வளோ பாதிப்பு வெளியிலேருந்து வராது. ஸோ இது போக ஏர் பேக்ஸ் இருக்குது, சீட் பெல்ட்ஸ் வார்னிங்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அதுமாதிரி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60 ஃபீச்சர்ஸ். இப்போது ஜீப்புன்ற ஒரு கம்பெனி இருக்குது, ஜீப் காம்பஸ் அப்படின்ற அந்த காரில் எடுத்து பார்த்திங்கன்னா 60 சேஃப்டி ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏபிஎஸ் இருக்குது, இபிடி இருக்குது, ஹில் அசிஸ்ட் இருக்குது, இது மாதிரிலாம் சொல்லிக்கிட்டே போகலாம் நம்ம. ஸோ இந்த சேஃப்டி ஃபீச்சர்ஸ்லாம் எதில் அதிகமாக இருக்கோ அது மாதிரி ஒரு கார் நம்ம வாங்கினா, நம்ம ட்ராவல் பண்ணும்போது, லாங் ஜேர்னிஸ் போகும்போது, ஹைவேஸில் போகும்போது, ஹைவேஸ்லலாம் எப்படியும் வந்து 100-120 ஸ்பீடில் போயிட்டுருக்கும்போது உள்ளே உட்காந்துட்டுருக்கிற பேசஞ்சர்ஸ் நம்ம சேஃபாக இருப்போம். ஸோ இதுதான். ஸோ இந்த லிஸ்ட்டில் இந்த வருஷம் ஜிஎன், அதாவது இந்த குளோபல் நியூ கார் அசஸ்மெண்ட் ப்ரோக்ராம், அவங்க வந்து ஒரு பட்டியல், ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து இந்தியாவில் டாப் 5 கார்ஸ் சேஃப்டி ரேட்டிங்ஸில் எது அப்படின்னு நான் சொல்ல விரும்புவேன். ஃபஸ்ட்டு கார் வந்து எதுக்கு கிடச்சிருக்குன்னா, டாடா பஞ்ச். எஸ், இந்த வருஷம், போன வருஷம் அது லான்ச் ஆச்சு, பயங்கர புக்கிங்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ அந்த டாடா பஞ்ச் அப்படின்ற அந்த கார் வந்து நம்பர் 1 சேஃபஸ்ட் கார் இன் இந்தியா, 5-star ரேட்டிங்கோடு இருக்குது. ஸோ இது நம்பர் 1. ரெண்டாவது கார் வந்து எது அப்படின்னா, மஹேந்திரா எக்ஸ்யூவி 300. ஸோ இந்த மஹேந்திரா எக்ஸ்யூவி 300ம் ஒரு மிட் சைஸ் கார், சப் எஸ்யூவி, சப் 4 மீட்டர் எஸ்யூவின்னு சொல்லுவாங்க, இல்லை அர்பன் எஸ்யூவின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் வந்து சேஃப்டியில் ரொம்ப உயர்ந்தது, 5-star ரேட்டிங் வாங்கியிருக்கு. மூணாவது வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, டாடா ஆல்ட்ரோஸ். நான் போய் சொன்ன மாதிரி டாடா ஆல்ட்ரோஸ் திரும்ப 5-star ரேட்டிங் வாங்கியிருக்கு. அண்ட் நாலாவது வந்து எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, டாட்டா நெக்ஸான். நெக்ஸான் தான் இந்தியாவில் ஃபஸ்ட்டு 5-star ரேட்டிங் வாங்கின கார். ஸோ அதுக்கப்புறம் டாட்டா ரிலீஸ் பண்ண கார்லாம் அதுக்கு மேலே ரேட்டிங்ஸ் வாங்கியிருக்கு. ஸோ நெக்ஸான் நாலாவது இடத்துல இருக்குது. அண்ட் அஞ்சாவது இடத்துல எது இருக்குது அப்படின்னா, எக்ஸ்யூவி 700, மஹேந்திராவோட எக்ஸ்யூவி 700. ஸோ பயங்கர சேஃப்டி ஃபீச்சர்ஸோடு அவங்க வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எல்லா விதையான ஃபியூச்சர்ஸும் அதில் வந்து இருக்குது. ஸோ இந்த டாப் 5 கார்ஸ், ஸோ ரெண்டுமே, 5 காருமே பார்த்திங்கன்னா, 3 கார் டாட்டாவிலேருந்து இருக்குது, 2 கார் மஹேந்திராவிலேருந்து இருக்குது, 5-star ரேட்டிங் வாங்கியிருக்கு. இதுக்கப்புறம் நிறைய இருக்குது, நிறையா அந்த பட்டியல் வந்து போயிட்டே இருக்கும். ஸோ இது டாப் 5 கார்ஸ். இந்த 5 காருமே வந்து எல்லா செக்மெண்ட்டும் உங்களுக்கு கவர் பண்ணும். ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இந்த கார் எப்படி டெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த காரில் நிறைய வேரியண்ட்ஸ் இருக்கும், லோவஸ்ட் வேரியண்ட்லேருந்து ஹையஸ்ட் வேரியண்ட் வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த லோவஸ்ட் வேரியண்ட்லேருந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க, லோவஸ்ட் வேரியண்ட்டை தான் டெஸ்ட் பண்ணுவாங்க, ஏன்னா அதுதான் நிறைய பேர் வாங்குவாங்க. ஸோ அந்த லோவஸ்ட் வேரியண்ட்டோட ரேட்டிங் தான் இது நான் உங்களுக்கு சொல்கிறது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் இன்னும் பெருசாக உங்களுக்கு சொல்லணும்னு நான் நினைக்கல. இவ்வளோ தான். என்ன அப்படின்னா, ஒரு கார் வாங்கும்போது சேஃப்டியை முதல்ல பாருங்கள், சேஃப்டி ஃபீச்சரை முதல்ல மேலே வைங்க. அது எது அப்படின்றத அனலைஸ் பண்ணுங்கள், எந்த கார் வந்து ரொம்ப சேஃபாக இருக்கும்னு அனலைஸ் பண்ணுங்கள். மைலேஜ்லாம் நீங்கள் 3வது 4வது வச்சுக்கோங்க. 2வது வந்து நீங்கள் கம்ஃபர்ட்டை வச்சுக்கோங்க, ஏன்னா காரில் நம்ம ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம சௌரியத்துக்கு இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கார் இருந்தால் போதும், நம்ம சௌரியத்துக்கு, நம்ம வீட்டில் எத்தனை ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி நம்ம கார் இருந்தால் போதும். ஸோ அந்த ஒரு ஃபீச்சரை அடுத்ததாக வைங்க. ஸோ இது மாதிரி தான் நம்ம வந்து செலெக்ஷன் பண்ணுமே. இன்னும் நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன், என்ன அப்படின்னா, நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, சார் நான் என்ன கார் வாங்கட்டும் அப்படின்ட்டு.
ஸோ உங்களோட ரெக்குயர்மெண்ட் என்ன சார் அப்படின்னு நான் கேட்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சார் ரீசேல் வேல்யூ இருக்கான்னு கேட்பாங்க. சார் ரீசேல் வேல்யூ பற்றி இப்போ ஏன் யோசிக்கணும், நம்ம ஒரு கார் இப்போ தான் வாங்க போகிறோம், அது நம்ம இன்னும் பயன் கூட படுத்தலை, இன்னமும் நம்ம வீட்டுக்கு கார் கூட வரல, ரீசேல் வேல்யூவை பற்றி நம்ம இப்போ ஏன் யோசிக்கணும், கார் எதுக்காக வாங்குகிறோம், நம்மளோட கம்ஃபர்ட்காக வாங்குகிறோம், நம்மளோட ஃபேமிலியோட கன்வீனியன்ஸ்க்கோசரம் வாங்குகிறோம், ஃபேமிலியோட சேஃப்டிக்கோசரம் வாங்குறோம்னா அதை தான் நம்ம பார்க்கணும். ரீசேல் வேல்யூ இன்றைக்கி இருக்கும் நாளைக்கு இருக்காது, அதெல்லாம் நம்ம வந்து கார் வாங்குறதுக்கு முன்னாடி அனலைஸ் பண்ணணும்னு அவசியம்ன்றது நான் நினைக்கல. நிறைய பேருக்கு அது வந்து மேபி ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டாக இருக்கலாம், மைலேஜ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஸோ நான் இன்றைக்குமே நினைக்க மாட்டேன், பிகாஸ் ஒரு 2 கிலோமீட்டர் மிச்சப்படுத்துறதில் சேஃப்டி வந்து போயிடக்கூடாதுன்னு நான் எப்போவுமே நினைப்பேன். ஸோ ஒரு 2000 ரூபாய் பெட்ரோல் ஊற்றுற இடத்துல இன்னொரு 500 ரூபாய்க்கு எக்ஸ்ட்ரா பெட்ரோல் ஊற்றிட்டு போயிடலாம், ஆனால் சேஃபாக இருந்தால் தான் நல்லதுன்னு நான் எப்போவுமே நினைப்பேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கார் வாங்குங்க, நல்ல காராக வாங்குங்க, சேஃப் காராக வாங்குங்க, எல்லா சேஃப்டி ஃபீச்சர்ஸும் இருக்கிற மாதிரி ஒரு காராக வாங்குங்க, நல்லா டிரைவ் பண்ணுங்கள், எப்போவுமே சீட் பெல்ட் போட்டுட்டு ஓட்டுங்க, அண்ட் பி ஹாப்பி, பி சேஃப். தேங்க்யூ, மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.